ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குன்னா ஏதாவது பஜ்ஜி சாட் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை வர்றதான் நான் இதை வாங்கி இன்றைக்கி செஞ்சு சாப்பிடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கிளைமேட் எப்படி இருக்கேன்னு, நாங்கள் பார்க்கலாம். சூப்பர் கிளைமேட் பாருங்க, எப்படி மழை பெய்யுது, காற்று கூட நல்லா அடிக்குது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எப்படி இருக்குன்னு? இதுல சுடு சுடு வச்சு அப்புறமா சாட் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க, இன்னைக்கு நான் ஆனியன் பக்கோடா இங்கே வேறு மாதிரி செய்வாங்க, நான் ஒடிஷா ஸ்டைலில் செஞ்சு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக ஒரு மெலிசா மெலிசா கட் பண்ணுங்கள். அப்போ அதில் என்னென்ன மசாலா போடலாம் பார்க்கலாம். அதில் உப்பு எவ்வளோ வேணும் உப்பு பார்த்து போடுங்க. அப்புறமா சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் அப்புறமா உப்பு அப்புறமா சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் கடலமாவு, வெறும் கடலமாவு, வஜ்ஜி பவுடர் இப்போ விற்கிறது நான் அது இல்லாமல் கடலமாவு தான் போடலாம். பாருங்க கடலமாவு, உங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்க, நிறைய வேண்டாம், எவ்வளோ வெங்காயம் இருக்கு அதை பார்த்து போடுங்க கடலமாவு. கடலமாவு போட்டுட்டு அப்படி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, நிறைய தண்ணி ஊற்ற வேணும், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் சோடா, கொஞ்சமாக சோடா போடலாம். இப்போ சோடா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுக்கலாம் நல்லா போட்டு. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டலாம், உங்களுக்கு எப்படி ஷேப் வேணும் அப்படி போட்டுட்டு பொறுக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் கலர் எல்லாம் ஒன்றுமே போடாமல் எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள், சூப்பர் கலர் இருக்குது. எப்படி சாப்பிட்றதுக்கு அப்படி கிறிஸ்பி கூட இருக்குது, டேஸ்ட்டாக கூட இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எல்லாம் பொறிச்சிட்டு நான் உங்ககிட்ட இந்த பார்க்க பாருங்க சாட் சாட் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு வெங்காயம் அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டிட்டேன், அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிட்டேன். ஹோம் மேட் சாட் சாப்பிடலாம்.
நல்ல மீடியம் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு, கடை வச்சிடலாம். Hi, thanks. Smitta Chastal. And then I bought no. Smitta Chastal. Lena, Odisha. நீங்க எப்பவுமே பஜ்ஜி மாவுல தான் செய்றீங்க, சும்மா இது இல்ல பஜ்ஜி மாவு இப்ப விக்குது, நான் அதுல ஒண்ணும் பட வேண்டாம். இது வெறும் பிளேனு நீதான் சாப்பிட மாட்ட சொன்ன பாப்பா ஃபர்ஸ்ட் ஏதாவது சாப்பிட்டோம்னா ஃபோன் கேட்கும், அது ஃபோன் கேட்குது பாருங்க. நீ இந்த மாதிரி கிளைமேட்லேயே கண்டிப்பாக நீங்கள் சுடு சுடியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மேடம். வெறும் பிளேன் மாவுல ஒரு பட்டி இந்த மாதிரி ஒன்றுமே போட வேண்டாம். வந்து உப்பு சில்லி பவுடர் அம்ம கொஞ்சமாக சுடமாக போட்டுட்டு செஞ்சுனிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பட்டி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கிளைமேட் இருந்தோன்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கே ஆசை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்டி ட்ரை பண்ணுங்க. நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் பிளாகில். பாய். சுட்டு